வெல்கம் டு ஸ்மிருதி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். உப்ஸ் அப்படின்னு சொல்லுவா நினைச்சீங்களா? இனிமே நம்ம சேனல் வந்து ஸ்மிருதி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ்ல இருந்து சிண்டு கிரியேஷன் மாறிச்சு. எல்லாமே டக் டக்குன்னு போயிட்டு நம்ம நேம் மாறினது லோகோல இருந்து எல்லாமே மாத்தியாச்சு. சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இனிமே நம்ம சேனல்ல வந்து எல்லா டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்லி நம்ம இப்போ வரையுமே வந்து நம்ம கிச்சன் மட்டும்தான் பார்த்துட்டோம், லைக் சமையல் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ வந்து டிஐஒய், அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், ரங்கோலி சீசன்னால ரங்கோலிஸ், அப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்டிங்ஸ், கார்டனிங் எல்லாமே பார்க்க போறோம். அதனால தான் வந்து நாங்கள் எங்களை பேரை வந்து மாற்றுறோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் 65. இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங். நம்ம அந்த ஸ்டார்ட் என்ன பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் வாட்சிங் டு த வீடியோ. இந்த சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ண போறோம்னா மஷ்ரூம் 65. அதுக்கு நம்மளுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளீனாக வச்சுக்கோங்க மஷ்ரூம்ஸ், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூம்ஸும் கிளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூம்ஸும் கிளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன்ஸ் பேசன் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் ஃப்ளோர் கிறிஸ்பினஸ்க்காக 1 ஸ்பூன். இப்போ கார்ன்ஃப்ளோர் கூட போட்டுக்கலாம், 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளோர். இப்போ நம்ம 4 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதில் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கிரன்ச்சினஸ்க்காக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுட்டே மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோன்னே நம்மளுக்கு இந்த கலர் வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பெருசா இருந்தா மஷ்ரூம் 4 பீசஸ், குட்டியா இருந்தா லைக் 2 பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ல கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா கோட் ஆற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து நல்லா ஃபுல்லா கோட் மாதிரி வரணும். இது மாதிரி கோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆயில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு. இப்போ 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாச்சு, இப்போ ஒன்னொன்னா போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்பதான் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்குல்ல. சரி வாங்க இப்ப நம்ம மிச்சது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ நம்ம சர்விங் பிளேட்ல இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்விங் பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். எவ்வளோ செம்மையா இருக்கு பாத்தீங்களா? சாப்பிடலாம் வாங்க. இப்போ நம்ம இது மேல கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இதோட ஒரு சில்லி அப்படி நீங்க ஒரு கடி கடிச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் மைனீஸ்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ்ல தொட்டு பாத்தீங்களா எவ்வளோ எம்மி எம்மியா இருக்குன்னு. சரி வாங்க நம்ம இப்போ போய் சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணுங்க. இன்னும் நீங்க நிறைய குடிப்பீங்க நான் எதிர்பார்க்கறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் சிண்டு கிரியேஷன் அண்ட் பை.